श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि गुरुभ्यस्तद्गुरुभ्यश्च नमो वाकमधीमहे वृणीमहे च तत्राद्यौ दम्पती जगतां पति शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये यस्यद्वरदवक्त्राद्याः परिषद्याः परःशतम् विघ्नम् निघ्नन्ति सततम् विश्वक्षयनम् तमाश्रये व्यासम् वसिष्ठनत्तारम् शक्तेः पौत्रमगल्मठम् पराशरात्पजम् वन्दे सुखदातम् तपोनिधिम् व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधे वासिष्ठाय नमो नमः अविकाराय शुद्धाय नित्याय परमात्मने सदैकरूपरूपाय विष्णवे सर्वजिष्णवे यस्य स्मरणमात्रेण जन्मसंसारबन्धनात् विमुच्यते नमस्तस्मै विष्णवे प्रभविष्णवे नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् हरत्यघमशेषं यो हरिदित्यभिसंष्टुतः अशेषागहरं विष्णुं हरिवर्णं हरिं नमः ஆச்சரியமான மாங்கல்யஸ்தவம் அப்படிங்கிற ஸ்தோத்திரத்தை நாம பார்த்தோம். மமாஸ்து மாங்கல்ய விவருத்தையே ஹரிகி, எனக்கு மங்கள மங்களங்கள் நிறைய கிடைக்கணும், மங்களம் அபிவிருத்தி ஆகணும், அதுக்கு பகவான் ஹரியனுடைய அனுகிரகம் வேணும் என்பதாக பிரார்த்திப்பதாக. அது ஒரு விசேஷமான ஒரு அத்தியாயம், 41வது அத்தியாயம், அதை பார்த்தோம். அதே போல 42வது அத்தியாயம் கூட விசேஷம்தான் அப்படின்னு சொல்லியிருக்கா. இந்த முன் அத்தியாயம் 41, 42 இது ரெண்டுத்துக்கு சேர்த்து பிரம்மாக்கியானகம் அப்படின்னு பெயராம், பிரம்மாக்கியானம் அப்படின்னு பெயராம் அப்படின்னு ஒரு விவகாரம் இருக்கு. சில அத்தியாயங்களுக்கு சில விசேஷ பெயர் வச்சிருக்க. அந்த மாதிரி பிரம்மத்தை சாட்சாத் பரபிரம்மத்தை பத்தி நாம ஸ்தோத்திரம் பண்ணக்கூடியதாக இருக்கிறபடியினால அந்த மாதிரியான பெயர் இருக்கலாம் அப்படின்னு தோன்றது. இந்த அத்தியாயத்துல சில விஷயங்களை பூர்வாச்சாரியர்கள்லாம் எடுத்திருக்கா. இந்த அத்தியாயத்துல அப்படி என்ன விஷயம், 42வது அத்தியாயத்துல என்ன விஷயம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்பொழுது. தாழ்பியவாச்ச குர்வீத கிம் புமான்ஸ்தானம் கப்புமான் பிரம்மணோபலம் பிரம்மணச்ச கதம் வேதோ ஜேயோ பின்ன பலப்பிரதா. அவர் தார்பியல் கேட்கிறார், புலஸ்தர் பதில் சொல்றார். தார்பியருடைய பிரச்சனம் இப்போ, மனுஷனானவன் என்ன செய்யணும், அவனுக்கு பலம் பிரம்மத்துக்கிட்டேந்து வரக்கூடிய பலம் அப்படிங்கிறது எந்த மாதிரியான பலம், அந்த பிரம்மத்துக்கு எந்த பலம், பிரம்மன்னா பரபிரம்மமான சிவன் நாராயணன், அவனுக்கு எந்த சக்தியை எந்த எந்த பலனை கொடுக்கக்கூடிய சக்தி, என்ன பலம் அவனுக்கு இருக்கு, அந்த மாதிரி பிரம்மணஸ்ட கதம் பேதா, அந்த பரபிரம்மத்துக்கு நம்ம எப்படி பேதங்கள் எல்லாம் நம்ம எப்படி தியானம் பண்ண முடியும். வேதம்னா பல மூர்த்தியாக பரபிரம்மமான பரமாத்மா நாராயணன் ஆனவர் எத்தனையோ மூர்த்தியில இருக்கார், நரசிம்மன் வாமனன் அந்த மாதிரியாக. நாம அவரை எப்படியெல்லாம் நாம தெரிந்து கொள்ள முடியும், அவரவர்கள் எந்தெந்த பலனை எல்லாம் கொடுப்பார்கள், அவர்கள்கிட்ட அந்த பலனை வாங்குவதற்கு மனுஷன் என்னென்ன செய்யணும், இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்கிறார். அதாவது மாங்கல்ய விவருத்தி அப்படிங்கிறதாக மங்கள பலன்களை எல்லாம் பகவான் கொடுப்பார்னு சொல்லச்ச, கடைசியில விஷ்ணு பிராப்தாக சகல பல பிரதோகி விஷ்ணு, கடைசியில ஒரு ஸ்லோகம் சொன்னார், தேவேந்திர ஸ்திபுவனமர்த்த வேகவிங்க சர்வர்த்தியம் திரிபுவனகாம்ச கார்த்தவீரிய வைதேக பரமம் பதம் பிரசாத்திய விஷ்ணு சம்பிராப்தியாக சகல பல பிரதோகி விஷ்ணு. விஷ்ணுவை ஆராதம் பண்ணி தேவேந்திரனுக்கு தேவலோகம் சொர்க்கலோகம் கிடைச்சது, கார்த்தவீரியனுக்கு மூணு லோகத்திலையும் போகக்கூடிய கீர்த்தி அப்படிங்கிறது கிடைச்சது, வைதேகனானா அவருக்கு பரமபதமே கிடைக்கிறது, அப்புறம் சகல பலமும் பகவான் கிட்டேருந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி முடிச்சார். அப்போ இப்ப சகல பலன்ல பகவான் கிட்ட சகல பலமும் கிடைக்கும் போது எந்தெந்த பகவான் கேட்டு கிட்டேருந்து என்னென்ன பலன் கிடைக்கும் அது கொஞ்சம் விசேஷமா தெரிஞ்சுக்கணும். எல்லாம் கொடுக்கறவர் பெருமாள் தான், ஆனா பெருமாள்லயே பல மூர்த்திகள் இருக்க, அப்போ சில மூர்த்திகளுக்கு சில விசேஷங்கள் அப்படின்னு உண்டு. இப்ப அந்தந்த விசேஷங்களை தெரிஞ்சுட்டா அவரை நாம தியானம் பண்ணலாம், கீர்த்தனம் பண்ணலாம், அந்த பலனை பெற்றுக்கொள்ளலாம். அதனால எம்பெருமான் சகல பலப்பிரதனா இருந்தா கூட பிரம்மணச்ச கதம் பேதகா ஜேயா அபின்ன பலப்பிரதா, பலன் எல்லாத்தையும் கொடுக்கறான், ஆனா அவனுக்கு பேதத்தை நம்ம சொல்லலாம்.
இவர் இந்த பலனை கொடுப்பார், இந்த பெருமாள் இந்த மூர்த்தியானவர் இந்த பலனை கொடுப்பார் அப்படிங்கறதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு கேள்வி. இப்போ புலஸ்தே உவாச்ச ஸ்வகர்மணா தனம் லப்த்வா நித்திய நைமித்திகாக கிரியாக குர்வீத சித்திமாஸ்தாய ஸ்வேச்சையாச்சிருத்தாபர தெக்வா ராகாதிகான் தோஷான் சமஸ்வத் வைபவேத் சர்வத்திர மைத்ரீம் குர்வீதா தத்யாதிஷ்டானி சார்த்தினாம். என்ன பலன் கிடைக்கிறதுங்கிறது இருக்கட்டும், முதல்ல பக்தனா இருக்கவன் எப்படி இருக்கணும்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. குர்வீத கிம் புமான் அப்படின்னு அதுக்குதான் சொல்ற, ஸ்வகர்மத்தை செஞ்சுருக்கணும், நித்திய நைமித்திக கர்மங்கள்லாம் செஞ்சுட்டு சுத்தியாக ஒருத்தன் இருப்பான். இது முதல் விஷயம். இரண்டாவது, மனசுல இருக்கக்கூடிய ராகத்வேஷ கோபம் கோபம் முதலான தோஷங்களை எல்லாம் மொத்தத்தையும் விட்டுட்டு எல்லாக்கிட்டையும் சுகிருத் பாவத்தோடு கூட ஸ்நேக பாவத்தோடு இருப்பான். இது இரண்டாவது. மூணாவது, குறியா தீனேஷு கருணாம் துஷீலான் பரிவர்ஜயேது முதிதாம் சர்வதர்மி தர்மசீலேஷு பவனாம் முனிஷத்தமா. யாருக்கிட்டையுமே குரூரத்வத்தை காமிக்காமல் எல்லாருக்கிட்டையுமே கருணை காமிப்பான். அவன் கஷ்டப்படுறது பார்த்தானா இவன் கருணை காமிப்பான். நாலாவது, ஏகத்ரவா ஜெகநாதே பாவனாம் புருஷோத்தமே நிஸ்வேஷார்த்தமலாபேதாம் சுத்தாம் குர்வீத பண்டிதா. அப்படி இல்லை, எல்லாருக்கிட்டையும் கருணை காமிக்கணுங்கிறது எப்படி வரும் அப்படின்னு கேட்டா, எல்லாரையும் சமமா பார்த்தாதான் வரும். இல்லாட்டா வேண்டியவன் வேண்டாதவன் அப்படின்லாம் இருந்தா வேண்டாதவன் கிட்ட கருணை காமிக்கணும்னு தோணாது. அப்ப எல்லாரையும் சமமா பார்த்தாதான் அப்ப எல்லாருக்கிட்டையும் கருணை காமிக்கணும் அப்படிங்கிறது வரும். சமமா பார்க்கணும்னா என்ன அப்படின்னு கேட்டானா, ஏகத்திரவா ஜெகநாதே பாவனாம் புருஷோத்தமே, ஜெகநாதன் கிட்ட புருஷோத்தமனான ஜெகநாதன் கிட்ட மனசை செலுத்திண்டு பேசாம இருந்தா அது ஒரு பட்சம். எல்லார்கிட்டையும் ஜெகநாதன் இருக்கான் அப்படின்னு பாக்குறது ஒரு பட்சம், ஜெகநாதன் மட்டும்தான் பார்ப்பேன் மற்றவாளை பார்க்க மாட்டேன் அப்படின்னு இருந்தா அது ஒரு பட்சம். சரீர பாஹ்யதாம் சஸ்வத்ஹிம்சாம் குர்வீதனக்வசித் நிந்தா அவமானமன்யேஷாம் யச்சான்னு துபகாத்தகம். யாரையுமே ஹிம்சை பண்ணக்கூடாது, யாரையே நிந்தப்படுத்தக்கூடாது, யாரையுமே அவமானப்படுத்தக்கூடாது, அப்படி எல்லாம் இருக்கணும். அப்படி எல்லாம் எவன் இருந்தானோ அவன் வந்து விசேஷமானவன் அப்படிங்கிறார். ஏதே கடைசியில சொல்லச்ச, ஏதே எத்தகுடா பூர்வம் கதிதா ஜான சம்யுதாக பிராமண சாஸ்திரே சுத்தஹ உபதாதா ததேவசகாம். இந்த குணங்கள்லாம் இருந்தானா அவன் பிராமணன். இந்த குணங்களோட கூட ஞானம் அப்படின்னு ஒண்ணு, நல்ல தத்துவ ஞானம், பகவானை பத்தியான ஞானம், அதுவும் கூட சேர்ந்திருந்தா அவன் பிராமணன். அவன் பிராமணன், அவன் பிரம்மண சாஸ்திரே சுத்தஹ. அவன் பிராமணன் சொன்னா பிரம்ம பரபிரம்மே அவன் தான் சொல்லலாம். உபச்சார வழக்கினாலே சாட்சாத் பிரம்மஸ்வரூபியாக அவர் இருக்கார் அப்படின்னே சொல்லலாமா. ஏன்னா பிரம்மத்துக்கு இருக்க மாதிரி கல்யாண குணங்கள் நிறைய அவருக்கு இருக்கிறபடினால. ஏகசைவ சதஸ்தஸ்ய பிரம்மணோ திஜசத்தம நாம் நாம் பகுத்துவம் லோகானாம் உபகார கரம் சுணு. அடுத்த விஷயம் சொல்ற, ஒரே பிரம்மத்துக்கே பல நாமங்கள் இருக்கு. அந்த பல நாமங்கள் எப்படி இருக்குன்னா, பல ரூபங்கள் இருக்கிறபடினால பல நாமங்கள் வருது, பல குணங்கள் இருக்கிறபடினால பல நாமங்கள் வருது, அதனுடைய உபகாரங்கள்லாம் இருக்கு, அதனாலே வரக்கூடிய பலன் அப்படிங்கிறது நிறைய இருக்கு, அதெல்லாம் நான் சொல்றேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறேன். நிமித்த சக்தியோ நாம் நோ பேததஸ்ததுதீர்ணாது விபின்னாந்தே சாத்தியந்தே பலானி குரு நந்தனா. ஒவ்வொரு பேருக்கும் அர்த்தத்தை வச்சு பார்த்தா தெரியும், அந்தந்த அர்த்தம் அந்தந்த திருநாமத்துக்கு இருக்கக்கூடிய பிரசங்கம் அதெல்லாம் வச்சு பார்த்தான்னா பலன்களும் அதுக்கு ஏத்தா மாதிரி அமையும் அப்படிங்கிறத நாம பார்க்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சுவாமி தேசிகன் கூட எடுத்திருக்கார், கத்திய பாஷ்யத்திலாம் சாதிச்சிருக்கார். இதே வரப்போறது சொல்றேன் நான். சக்தி நாம தஸ்தின்னே வஸ்துனி தத் தஸ்தின்னே வஸ்துனி சாதகம் புருஷவியாக்ர சௌமிய க்ரூரேஷு வஸ்துஷு வாசுதேவா அச்சுதானந்த சத்யாஜி புருஷோத்தமைஹி பரமேஸ்வராத்யைச்ச சுதோ நாமபிரவ்யய அப்படின்னு ஆரம்பிச்சு, பகவானுக்கு எத்தனையோ நாமங்கள்லாம் இருக்கு, பகவானுக்கு எத்தனையோ சக்திகள்லாம் இருக்கு. எச் சக்தி நாம, எந்த நாமத்துக்கு எந்த சக்தி உண்டோ அந்தந்த நாமத்துக்கு அந்தந்த சக்தி அந்தந்த வஸ்துல நம்ம பார்க்க முடியும், அந்தந்த வஸ்துக்கு அவர் கொடுக்குறார் அப்படிங்கிறத பார்க்க முடியும் அப்படின்னு சொல்ற. பொதுவா ஒரு நாமம் எடுத்தாலே பல சக்தி உண்டு. ஓர் ஆயிரமாய் உலகேழிக்கும் பேராயிரம் உடையவன் அப்படின்னு எம்பெருமானை ஆழ்வார் சொல்ற மாதிரி, ஒரு நாமத்துக்கே பல ஆயிரம் சக்தி உண்டு, பல ஆயிரம் நாமத்தினுடைய பலன் அப்படிங்கிறது உண்டு. இருந்தா கூட விசேஷமாக இங்க பார்க்கலாம் அப்படின்னார். நிமித்த பாவம் பகவான் விமுக்தேரியாத்யதோக்ஷஜ ததா அன்யகாரிய சம்சித்தௌ யத்யத்தன் நிஷாமயா. பகவான் வந்து மோட்சத்தையே கொடுக்கக்கூடியவன், அவன் எல்லா பலனும் கொடுக்கறதுக்கும் ஒரு நிமித்தமாக காரணமாக ஆகிறான் அப்படிங்கிறது இப்ப நான் சொல்ல போறேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறேன். முதல்ல ஆரம்பம், இந்த
ஜனகர்தர்மகர்தர்மே தர்மாத்மா விஸ்வகிருச்சுதிஹ சுசிஷத் விஷ்ணுரஜாட்ச புஷ்கராட்சோக்கியதோக்ஷதஹ சுசிஷ்ருவா சிபிவிஷ்டோ யஜ்ஞேஷோ ஹவ்ய யஜ்ஞபாவனஹ நாம்னாம் இத்தேவமாதீனாம் சமுச்சாரணதோனரஹ தர்மம் மகாந்தமாப்னோதி பாபபந்தக்ஷயம் ததா. சில பேருக்கு நிறைய தர்மம் வேணும், பாப்பங்கள்லாம் குறையணும், தர்ம காரியங்கள்லாம் நிறைய பண்ணணும்னு ஆசை இருக்கும். ஒரு தடையும் இல்லாமல் தர்ம காரியங்கள் நன்னா நடக்கணும்னு விபீஷணன் ஆசைப்பட்டாராம். தர்மத்திலே என் புத்தி இருக்கணும், நான் தர்மமே செய்யணும், அந்த மாதிரி தர்மம் நிறையா வேணும், பாப்பங்கள்லாம் குறையணும் அப்படின்னு ஆசைப்படுறவ எம்பெருமானுடைய இந்த நாமங்களையெல்லாம் விசேஷமா சொல்லணுமா. எந்த நாமம்னா தனகர் தர்மகர் தர்மி தர்மாத்மா விஸ்வகர்ச்சுதிஹி சுசிஷது விஷ்ணு அப்ஜாட்ச புஷ்கராட்ச அதோக்ஷதா சுசிஸ்ருவாக சிபி விஷ்டாக யஜ்னேசக யஜ்ஜபாவனா. இதெல்லாம் சகசிரநாமத்தில இருக்கிற நாமங்கள் தான். தர்மகிருத் தர்ம பிரத் தர்மி அப்படின்னு சகசிரநாமத்தில் வரும். தர்மத்தை செய்யறவனும் பகவான் தான், தர்மத்தை பரிக்கிறவனும் பகவான் தான் அப்படின்லாம் வரும். அந்த மாதிரி தர்மாத்மாவாக எம்பெருமான் இருக்காங்கிறத காமிக்கக்கூடிய திருநாமங்கள் இதெல்லாம். அப்புறம் சுச்சிஷத்து சுச்சீஸ்வராக நம்மளுடைய சுத்தியை பத்தி சொல்றது. யஜ்னேசக யஜ்ஞபாவனா யஜ்னேஸ்வரா இதெல்லாம் யாகத்தை எல்லாம் நடத்துவோன் எம்பெருமான், அவன் தான் அதனுடைய பிரபு அப்படிங்கிறதையும் சொல்றது. இந்த மாதிரி திருநாமங்கள்லாம் சொன்னா தர்மம் மகாந்தம் ஆப்னோதி, நல்ல தர்மங்கள் கிடைக்கும், பாபக்ஷயமும் வரும், பாபங்களும் குறையும். அதனால அப்படிப்பட்ட பகவானை தியானம் சொல்லணும், அவன் அந்த நாமங்களை சொல்லணுங்கிறார். ததா அர்த்த பிராப்தியே பிரம்மன் தேவநாம அணி வைஷ்ணு. அதே மாதிரி அர்த்தம் ஐஸ்வர்யம் நிறைய கிடைக்கணும்னா அதுக்கு இருக்கிற திருநாமங்கள் சொல்றேன். ஸ்ரீத ஸ்ரீச ஸ்ரீ நிவாச ஸ்ரீதர ஸ்ரீநிகேதன ஸ்ரீஅப்பதி ஸ்ரீ பரமஹ ஸ்ரீமான் ஸ்ரீவச்ச லாஞ்சனஹ. இதுவும் கிட்டத்தட்ட சாஸ்திரநாமத்தில் தான் இருக்கு. ஸ்ரீத ஸ்ரீச ஸ்ரீநிவாசான், இதுல எல்லாம் ஸ்ரீதே ஸ்ரீனே இருக்கு. ஸ்ரீதஹ ஸ்ரீயை கொடுக்கக்கூடியவன், ஸ்ரீசஹ பெரிய பிராட்டியாருக்கு ஈசனாக இருப்பவன், இல்ல பெரிய பிராட்டியை ஈசையாக உடையவன். ஸ்ரீநிவாசன், ஸ்ரீதரன், ஸ்ரீநிகேதனன், ஸ்ரீஅப்பதி, அந்த மாதிரி இந்த மாதிரி ஸ்ரீயோட சம்பந்தப்பட்ட திருநாமங்கள்லாம் இருக்கு இங்க. இதெல்லாம் வந்து அர்த்தம் நிறைய வைசாவை கொடுக்கும். ரிசிம்மோ துஷ்டதமனோ ஜயோ விஷ்ணு திரிவிக்ரமஹா சுத பிரயச்சதே சார்த்தம் ஏவமாதிபிஹி அச்சுதா. பகவான் ரிசிம்மனை கூட ஸ்ரீ லக்ஷ்மி ரிசிம்மன் அப்படிலாம் சொல்றோமோ இல்லையோ, அந்த மாதிரியாக விஷ்ணு மகாவிஷ்ணு ஸ்ரீ விஷ்ணுன்னு இருக்க அவர்களெல்லாம் இந்த மாதிரி ஸ்தோத்திரம் பண்ணணும். அர்த்தத்துக்காக தர்மம் அர்த்தமாச்சு. மூணாவது காமம். காமம்னா போக்கிய வஸ்துல ஆசைன்னு அர்த்தம். எந்த வஸ்து வந்தாலுமே நன்னா அனுபவிச்சு சாப்பிட்டுன்னு கேட்டு நன்னா அனுபவிச்சு நன்னா இருக்கணும் அப்படின்னு. அப்ப அதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டா அதுக்கான பகவான் நாமங்கள் காமிய காம பிரத காந்த காமபாலஸ்ததாகிரிஹி ஆனந்தோ மாதவச்சைவ காம சம்சித்தையே நிருப. காமியா காமப்பிரதா காந்தா எல்லாரும் இஷ்டப்பட்டதெல்லாம் கொடுக்கக்கூடியவன், காமபாலன், ஆனந்தா அப்படின்னு ஒரு திருநாமம் இருக்கு, மாதவா லட்சுமி பட்டின்னு அர்த்தம். இதெல்லாம் காமம் சித்திக்கணுங்கிறதுக்காக இந்த திருநாமங்களையும் சொல்லணுமா அப்படி ஆரம்பிக்கிறார். அது தர்மம் அர்த்தம் காமம் அது பார்த்தோம் நம்ம. ராம பரசுராமச்ச நிருசிம்ஹோ விஷ்ணுரேவச்ச விக்ரமச்ச ஏவம் ஆதீனி ஜப்யானி அரிஜிகி சுபிஹி. சத்ருக்களை ஜெயிச்சு போட்டியில சத்ருக்களை ஜெயிச்சு வரணும் அப்படின்னா ராமன் பரசுராமன் நிருசிம்மன் என வரத்துக்களை ஜெயிச்சு மகா கீர்த்தியை பெற்றவர்கள், விஷ்ணு பகவான் யுத்தத்துல அசுரால் ஜெயிச்சார், விக்ரமஹா பகவானுக்கே விக்ரமன் ஒரு திருநாமம், நல்ல பராக்கிரமம் உடையவன் அர்த்தம். இந்த நாமங்களை என்ன சொல்லணும், ராமஹா அப்படின்னா சத்துக்களையெல்லாம் ஜெயிச்ச திருநாமம் வச்சு அது ராமஹா பரசுராமஹா ஜெயிச்சவருடைய திருநாமம். அப்புறம் வித்யாம் அபியசதா நித்யம் ஜப்தவ்ய புருஷோத்தமஹா. நல்ல வித்தியை வரணும்னா எப்பவுமே புருஷோத்தமனை பகவானை தியானம் பண்ணணும். தாமோதரம் பந்தகதா நித்தியமே வஜ பண்ணரா. ஒருத்தர் பந்தகதா பந்தத்துல இக்கட்டுல மாட்டின்ட்டான்னு வச்சுக்கோங்க, இல்ல ஜெயில மாட்டின்ட்டான், அந்த மாதிரி கட்டுண்டான் அப்படின்னா அப்ப தாமோதரனை நினைக்கணுமா. ஏன்னா கண்ணனின் சிறுத்தாமினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன், தானே கட்டுண்ட பெருமான் இருக்கான் இல்லையா, அவனை நினைச்சா போறோம் நம்ம கட்டுலன்னு அவன் விடுத்து விடுவித்து விடுவான் அப்படின்னு இந்த வசனத்தையும் தேசியம் எடுத்திருக்கா. தாமோதரம் பந்தகதான்னு சொல்லிருக்கு பாருங்க. அதனால அந்தந்த ரூபத்தை தியானம் பண்ணி அந்தந்த நாமத்தை சொன்னா அந்தந்த பலன் உண்டு. பகவான் உண்மையிலே கட்டுப்படாதவன், அவன் யசோதைக்கு கட்டுப்பட்டதை நினைச்சேன்னா அப்ப இவனுடைய கட்டெல்லாம் விட்டு போகும் அப்படின்னாரு. கேசவம் புண்டரீகாட்சம் புஷ்கராட்சம் ததாதிபேத் நேத்திரபாதாசு சர்வாசு ஹிருஷிகேசம் பயேஷுச. நேத்திரபாதா கண்ணுக்கு பாதையெல்லாம் வந்தான்னா
அப்ப ரிஷிகேசனை தியானம் பண்ணோம். ரிஷிகன்னா இந்திரிய இந்திரியத்தினுடைய ஈசன் அர்த்தம், இந்திரியங்களெல்லாம் வழி நடத்துபவர். அதனால எம்பெருமானுக்கு ரிஷிகேசன்னு திருநாமம். அதனால கண்ணு காதெல்லாம் சரியில்லாட்டா ரிஷிகேசனை ஜபம் பண்ணா போருமா. அதே மாதிரியாக கேசவம் புண்டிரிகாட்சம் புஷ்கராட்சம் இவெல்லாம் எப்பவுமே நித்தியமே ஜபன் நரஹான்னு முன்னாடி சொல்லிருக்க, எப்பவுமே இவாள ஜபம் பண்ணலாம். அப்புறம் பயேஷு பயம் வரைச்சு என்ன பண்ணா கேட்டா அச்சுதஞ்ச அமிர்தம் செய்வ ஜபேது ஔஷத கர்மணி. பயம் வரைச்சா அச்சுதனை தியானம் பண்ணும், அச்சுதன் கைவிடாதவன் அர்த்தம். நம்ம எந்த ஆபத்து இருந்தாலும் கைவிடாத அச்சுதனை தியானம் பண்ணணும், திருநாமத்தை சொல்லணும். அமிர்தன் ஒருத்தன் அவன் ஔஷத கர்மணி, மருந்து சாப்பிடுச்ச அமிர்தனை திருநாமத்தை சொல்லணும். பிராஜிஷ்டு அக்னிஹானௌச ஜபேது ஆலம்பனே ஸ்திதம். அக்னி நடுவில் மாட்டின்ட்டோம் வச்சுக்கோங்க. அப்ப பிராஜிஷ்ணுன்னு எம்பெருமான் இருக்கான், பிரகாசிக்கக்கூடியவன் இருக்கும். அந்த மாதிரி அவனை ஜபம் பண்ணணும். சங்கராபாமி அபிமுகம் கச்சேத்து சம்ஸ்மரேத அபராஜிதம். யுத்தத்துல போய் போற சண்டைக்கு போறான் அப்படின்னா அபராஜிதன்னு பெருமாள் இருக்கான், அவனை ஸ்மரிக்கணும். அதே மாதிரி பாதாள நரசிம்மன் ஜல பிரதரணே ஸ்மரேத, பாதாள நரசிம்மன் பெருமாள் இருக்க மாதிரி நம்ம ஜலத்துல எழுத்துற மாட்டின்னு அவரை ஸ்மரிக்கணும். சக்கிரினம் கதிரம் செய்வ சாங்கினம் கட்கினம் ததா க்ஷேமார்த்தே பிரதமன் ராஜன் திக்ஷு பிராச்சா திஷு ஸ்மரேது. எந்த திக்கு போனாலும் க்ஷேமந்தான் இருக்கணும், பகவானை எப்பவும் ரட்சிக்கணும் அப்படின்னா பஞ்சாயுதவானியா இருக்கிற பகவானை தியானம் பண்ணணும். சக்கரி கதி சாங்கி கட்கி இப்படி எல்லாம் எல்லா ஆயுதங்களையும் வச்சுட்டு இருக்கணும்னு தியானம் பண்ணணும். அஜிதஞ்சா அதிகம் செய்வ சர்வம் சர்வேஸ்வரம் ததா சம்ஸ்மரே புருஷோ பக்தியா விவகாரேஷு சர்வதா. அந்த மாதிரி அஜிதன் அதிகன் அஜிதன் எம்பெருமான் யாராலையும் ஜெயிக்கப்படாதவன். அப்படிப்பட்ட எம்பெருமானை நம்ம விவகாரங்கள்ல வழக்கு கோர்ட்ல கேஸ் எல்லாம் வந்து வழக்குல மாட்டின்ட்டோம் வச்சுக்கோங்க. அப்ப அஜிதன் அப்படிங்கிற எம்பெருமானை நாம நாம சொல்லணும் பண்ணணுமா. நாராயணம் சர்வகாலம் க்ஷுத பிரஸ்கலதாதிஷு கிரக நட்சத்திர பீடாசு தேவ பாதாட்டவீஷுச்ச தசு வைரி நிரேதேஷு வியாக்ர சிம்மாதி சங்கடே அந்தகாரேச்சு தீவிரேஜ நரசிம்மரஸ்மரேது. நாராயணனை எப்ப சொல்லணும் கேட்டா எப்பவுமே சொல்லணும், உட்காந்துக்கும் போது எழுந்துக்கும் போது. க்ஷுத பிரஸ்கலிதாதிஷ தும்மல் வந்ததுன்னா ஹ நாராயணா அப்படின்னு சொல்லணும், இருமல் வந்தா நாராயணான்னு சொல்லணும், தடுக்கி விழுந்தா நாராயணா அப்படின்னு சொல்லணும், உட்கார்ச்ச கால் விழிச்சா நாராயணன் சொல்லணும். துஞ்சும் போதழை மின் துயர்வரில் நினை மின், தூங்கும் போதும் சொல்லணும், எழுந்துக்கும் போதும் சொல்லணும், கஷ்டம் வரும்போதும் சொல்லணும். துயரிலும் சொல்லி நீர் நன்றான் நஞ்சுதான் கண்டீர் நம்முடவினைக்கு நாராயணா என்னும் நாமம். நாராயணாங்க நாமம் உட்கொள் ஆழ்வார் அழகா சொல்ற நாமம் சொல்லி நமோ நாரணமேங்கிறார். எம்பெருமானுடைய நாமத்தை சொல்லணும் தான் சிரேஷ்டமான நாமம், எப்போதுமே சொல்லக்கூடிய நாமம் நமோ நாரணமே அப்படின்னு. தூங்கும் போது சொல்லலாம், எழுந்துக்கும் போது சொல்லலாம். கை வலிச்சா உட்காரும் போது கால் வலிச்சதுன்னா நாராயணான்னு சொல்லிட்டு உட்காரலாம், எழுந்துக்கும் போது வலிச்சதுன்னா நாராயணா சொல்லிட்டு எழுந்துக்கலாம். தும்மினா இருமினா வீக்கினா கொட்டாய் விட்டா எல்லாத்துக்கும் நாராயண நாமம் தான். அதனால நாராயண நாமத்தை சர்வதா ஜபம் பண்ணலாம் அப்படின்ட்டார். அப்புறம் பெரிய கிரக நட்சத்திர பீடா கிரக பீடா நட்சத்திர பீடா வியாகிர சிம்ம புலியில புலிகிட்ட மாட்டின்ட்டோம் சிங்கத்துக்கிட்ட மாட்டின்ட்டோம் இந்த மாதிரிலாம் நிறைய வந்த நரசிம்ம பெருமாள். அந்தகாரேச்ச தீவிரேச்ச வேறுட்டா இருக்கு வழியே தெரியல பயமா இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்பெல்லாம் பயத்தை போக்கக்கூடியவன் அபயத்தை கொடுக்கக்கூடியவன், லோகத்துக்கே பயம் வரைச்சா காப்பாற்றவன் நரசிம்ம பெருமாள் தான். பிரகலாதனுக்கு எத்தனையோ பயத்தை கொடுத்து பார்த்தான், பிரகலாதன் பயப்படவே இல்லையே. எத்தனை பயம் பிரகலாதனுக்கு கொடுத்தான், இருட்டு ரூம்ல போட்டு அடைச்சு பாம்பை போட்டு பாம்பை கடிக்க வச்சு விஷத்தை கொடுத்து சமுத்திரத்தில் தள்ளி மலையிலேருந்து உருட்டி இதெல்லாம் பார்த்தாலே பயம் போடுவோம் நம்ம. ஆனால் பிரகலாதம் கொஞ்சம் கூட பயப்படலைங்கிறத விஷயம், அவருக்கு ஒன்றும் ஆகலைன்னு இருக்கட்டும், அவர் பயமே படலை. அவர் ஏன் பயமே இல்லைன்னு கேட்டால் நரசிம்ம பெருமாள் அவர்கிட்ட இருக்கிறபடினால்தான். தர தகில துர்காணி தாபார்த்தோ ஜலசாயினம் கருட துவஜானுஸ்மரணாத்து ஆபத்தியோ முச்சிதே நரஹா. ஜலசாயியான எம்பெருமான் திருப்பார்க்கடலை தயிச்சிருக்கிற எம்பெருமான், அது அந்த எம்பெருமான தியானம் பண்ணா நமக்கு தாபம் இருந்தா போயிடும், ரொம்ப தாபம் வெயில் தாபம் வந்து உயிரே போயிடுத்து வச்சுக்கோங்க. ஜலசாயியான எம்பெருமானை இது பண்ணும். இது மாதிரி சக தகில துர்காணி நரசிம்மனை ஸ்மரணம் பண்ணா எல்லா கோட்டைகள்ல நடுவில் மாட்டிருந்தா கூட விடுபட்டுடுவான். அது மாதிரி ஆபத்திலிருந்து விடுபடணும்னா கருட துவஜன், கருடனை துவஜத்திலே உடையவன் எம்பெருமான், அவனை இது பண்ணணும். ஜுவர துஷ்ட சிரோ ரோக விஷ வீரியம் பிரசாமியதி. ஜுரம் தலை தலைவிரி வயிற்றுவலியில மற்ற வயிற்று வந்துட்டு இருக்கு, எல்லாத்துக்குமே கருடத்வஜனை நம்ம தியானம் பண்ணா எல்லாம் போயிடும். ஸ்நானே தேவார்ச்சனை ஹோமே பிரணிபாதே பிரதட்சிணே கீர்த்தையே பகவன் நாம வாசுதேவி தற்பர
குளிக்கும்போது தூங்கும்போது மாத்திரமில்ல குளிக்கும்போது கூட ஹரிமேவ ஜாய் ஸ்நானாதிசுச்ச கர்மசுன்னு ஒரு வசனம் தேசியம் எடுக்கிற ஹரியதா தர்மசாஸ்திர வசனம் இது. ஸ்நானம் குளிக்கும்போது கூட ஹரிய தியானம் பண்ணிக்குவாங்க, ஹரிய தியானம் பண்ணிக்குவாங்கன்னு. அது மாதிரி ஸ்நானத்துல தேவார்ச்சனத்துல ஹோமத்துல கீழே விழைச்ச பிரதட்சணம் பண்ணச்ச எப்பவுமே வாசுதேவ நாமத்தை சொல்லிக்கலாம். தானிய தேகே அபத்தியானே துஷ்டதே குருவீச்ச தன்மனா பூத்வா அனந்த அச்சுத கீர்த்தனம். பைசாவெல்லாம் நஷ்டம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போ அச்சுதானந்தான்னு சொல்லலாமா. அப்புறம் துஸ்வப்னம் கெட்ட சொப்னங்கள்லாம் வந்துருத்தன பயமா இருக்குன்னா, நாராயணம் சாங்கதனம் சீதனம் புருஷோத்தமம் வாமனம் கக்கினம் செய்வ துஸ்வப்ரேஷுச்ச சம்ஸ்பரேத்து. அப்பவும் பகவான் நாமாக்களை தான் சொல்லணும். ஏக நாராயணம் சார்ங்கதரம் அப்படின்னு வில்லை தரிசின்னு இருக்கக்கூடிய நாராயணனை அங்க சொல்லணும். ஏகார்ணவாகி பரியங்க சாயினஞ்சன் அரஸ்மரியது வாயு அக்னி கிரக தாகாய பிரவருத்த உபலக்ஷ. வாயு அக்னி போட்டு வீட்டை போட்டு எரிக்கிறது என்னென்னமோ இந்த மாதிரி இயற்கை சீற்றங்கள்லாம் வந்து நினைச்சுக்கோங்க. அப்போ எந்த இயற்கை சீற்றம் வந்தாலும் திருப்பாக்கடலை சயனிச்சுட்டு இருக்கிற எம்பெருமானை ஜபம் பண்ணிக்கணும். வித்யா அர்த்தி மோக விப்ராந்தி வேகா கூர்ணித மானசாக பனுஷோ முடிசார்தூல சதாஸ்வ சிரசம்ஸ்வரே. வித்யார்த்தியா ஒருத்தர் இருக்கான், நல்லா படிப்பு வந்து பாஸ் ஆகணும் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கான். அவனுக்கு எத்தனையோ முடியல, பாடம் வரமாட்டேங்கிறது, வந்து படிச்சாலும் மறந்து போயிடுறது. அப்ப என்ன பண்றதுன்னு பார்த்தான்னா, அஸ்வசிரஸ் அப்படிங்கிற ஹயக்ரீவ பெருமான் இருக்காரு இல்லையா, அவரை விசேஷமாக நாமஸ்மரணங்கள்லாம் பண்ணி ஸ்தோத்திரங்கள்லாம் சொல்லணும் அப்படின்னு. சதா அஸ்வசிரசம்ஸ்மரியத்து பலபத்ரம் சமுத்திரத்தை சீர கண்மணி கீர்த்தியது. நல்ல வயல்ல உழுதுன்னு இருக்கான் ஒருத்தர், நல்லா பலன் வரணும்னா பலபத்ர பலராமனை ஸ்மரணம் பண்ணணும். ஏன்னா அவர் தான் இந்த உழறதுக்கான சாதனங்கள்லாம் வச்சுட்டு இருக்கார். ஜெகத்சூதி அபத்தியாத்தோ ஸ்துவன் பக்தியா நசீததி. குழந்தை பிறக்கணும்னா ஜெகத்துக்கெல்லாம் காரணமான எம்பெருமானை தியானம் பண்ணணும். ஜத்தவியம் சுப்ரதாக்கியந்து தேவதேவச சத்தம தம்பத்தியோகோ ஆத்மசம்பந்தே விவாகாக்கே புனக் புனக. நல்ல விவாகம் வரணும், நல்ல குழந்தை பிறக்கணும் அப்படின்னு ஆசை இருக்கும். சுப்ரஜா அப்படின்னே உருவாக்கத்தில் இருக்காராம். சுப்ரஜாகன்னு சொல்லுவா, நல்ல குழந்தையோட இருக்கான்னு அர்த்தம் சுப்ரஜாங்கிறதுக்கு. திருமாலுக்கே அந்த ஒரு திருநாமம் இருக்கான், அதனால அந்த திருநாமத்தையும் சொல்லலாம். ஸ்ரீசம் சர்வாபிதீகே கர்மணி சம்பிரகீர்த்தையேது அரிஷ்டேஷு அசேஷேஷு விஷோ கஞ்சதாசபேது. நல்ல காரியம் எதை செய்யறதா இருந்தாலும் முதல்ல சிவப்பத்தியான எம்பெருமானை சொல்லிக்கணும், பேர் சொல்லணும். அது மாதிரி நமக்கு இருக்கிற அரிஷ்டங்கள்லாம் போகணும், அனிஷ்டமா தேவையில்லாதெல்லாம் போகணும்னா. அப்போ விசோகன் அப்படின்னு எம்பெருமான் இருக்கணும். அப்போ அதை பார்ப்போம். இதோட மிருத்து விசோகாகனு வேதம் சொல்றது, சோகமே இல்லாதவன் அவனை அனுஸ்மரணம் பண்ணணும். மருட் பிரதாப அக்னி ஜல பந்தனாதிஷு மிருத்யுஷு சுவாதந்திர பரதந்திரேஷு வாசுதேவம் ஜபேத்புத. பெரிய ஆபத்துல மாட்டினா அக்னி நடுவில் காற்று ஜலத்தை நடுவில் மாட்டின்றான எம்பெருமானை தியானம் பண்ணணும். சர்வார்த்த சக்தி யுக்தஸ்ய தேவதேவஸ்ய சக்ரிணஹ எத்வா அபிரோச்சதே நாம தத் சர்வார்த்தேஷு கீர்த்தையேட்டு. எல்லாத்துக்குமே முக்கியமானது வேணும்னா இந்த நாம இந்த நாமங்கள்லாம் இருக்கட்டும், எந்த நாம பிடிக்கிறதோ அதை சொல்லலாம். எந்த நாம எம்பெருமானுக்கு பிடிக்குமோ அதை சொன்னால் இன்னும் விசேஷம். ஸ்ரீரங்கத்தில் இருக்க எம்பெருமானுக்கு அழகி மனவாளங்கிற நாமம் அவனுக்கு பிடிக்குமா, பராசர் பட்டருக்கு அது பிடிச்சிடணும். ஸ்ரீரங்க ரங்கநாதருக்கே பல பேர் இருக்கும், அதில் அழகி மனவாளுங்கிற நாமத்தை பட்டர் உகந்திருக்க பெருமாளுக்கும் அது பிடிச்சிருக்கலாம். அந்த மாதிரி பிடிச்ச திருநாமத்தை ஒன்று சொல்லிட்டு இருக்கோன்ட்ட. எம் எம் காமோ அபிஜாயே தந்தம் ஆப்னோத்தி சம்சயம் சர்வான் காமானவ ஆப்னோத்தி. என்னென்ன ஆசைப்பட்டோமோ எல்லாம் கிடைக்கும், சர்வ இஷ்டங்களும் கிடைக்கும். தன்மை எத்வேன கோவிந்தம் இத்தேதாத்யநான்யதா தன்மையோ வாஞ்சிதான் காமான் காமான் எதவாப்னோதி மாணவா. பகவானை ஸ்மரிச்சு பலனெல்லாம் வாழணும்னா கோவிந்த நாமம் தான் ரொம்ப உத்தமமானது. திரௌபதிக்கு புடவை கொடுத்தது கோவிந்தராமன் தானே. அந்த மாதிரியாக கோவிந்தராமத்தை சொன்னா ஆபத்து போகும், நமக்கு தர்மத்துல நல்ல புத்தியானது நிலைச்சி நிற்கும். நிமித்த சக்தி நபேதோதால் பியமானசா வாங் மன காய்கம் தேஷம் எச்ச குருவன் பிரயாத்தியதா. இது எல்லாமே ஒரு நிமித்தத்தை வச்சுன்னு சொல்றது. எம்பெருமான் கிட்ட பேதங்கிறதே கிடையாது. அப்படி இருக்கச்சு எம்பெருமானுக்குள்ளேயே பரஸ்பரம் பேதத்தை கல்பிச்சுண்டு கொத்த கொத்த சண்டை போட்டுண்டு துவேஷம் பண்றோம் இல்லையோ, அவெல்லாம் பிரயாத்தியதா, அவெல்லாம் அத பிரயாத்தி கீழே விழுந்துருவா. எல்லா பலனும் இப்படி கேட்ட பலன் கிடைச்சா கூட அவ சண்டை போட்டுன்னு கடைசியில இன்னும் கீழே கீழே போயிடுவான்ட்ட. சுரூப சக்தி சாதசிய மதிபேத கிருத்தம் நத்தது
சாத்தோ நிர்குண சுத்தா பிரம்மபூதோ ஜெகத் குரு எம்பெருமாண்டிய ஸ்வரூபத்தை பார்த்தோம் வச்சுக்கோங்க, அதுல இந்த பேதங்கள்லாம் எதுவுமே கிடையாது. ஆனால் நமக்கு பலனை கொடுக்கறதுக்காக இப்படி பல ரூபங்களை எடுத்து இப்படி பேதத்தோட அவன் செய்ய சாதிக்கிறான். கர்மபிஹி நாமபிர் ஜீவோ திருஷ்யதே தால்பியனைகதா யதாஜ கங்கா சரிதம் சிதம் அத்தியந்த நிர்மலம். மனுஷன் அவரவருடைய கர்மத்துக்கு ஏத்த மாதிரியாக அவன் வந்து பல ரூபத்தை எடுக்கிறான். ஒரு மனுஷனே அவன் கர்மத்துக்கு ஏத்த மாதிரி மனுஷன் ஆறான், திடீர்னு பார்த்தா அடுத்த ஜென்மத்தில் மிருகம் ஆறான், அடுத்த ஜென்மத்தில் பக்ஷி ஆறான், மறுபடியும் மனுஷன் ஆறான், இப்படி எல்லாம் உண்டு. எம்பெருமானுக்கு அதெல்லாம் எதுவும் கிடையாது. எம்பெருமான் எப்படின்னு கேட்டானா, அவன் ஒருத்தனே தான் இருக்குதான், ஒருத்தனே இருந்தாலும் பல பேர் பல விதமா பாக்குறாங்கிறது மட்டும்தான். அதுக்கு உதாரணம் என்னன்னு கேட்டாங்கன்னா கங்காஜலம் சொல்லிட்டேன். எதாவது கங்கா சலீனம் சிதம் அத்தியந்த நிர்மலம், கங்கா சலீனம் சுத்தமா இருக்கு, வெள்ளையா இருக்கு. அந்த கங்கா ரவு ஜலத்தை என்ன பண்றான்னு கேட்டான்னா, தாபார்த்தைகி தாபசவனம், ரொம்ப வெயில்ல வாடின்னு இருக்கோம் அந்த கங்கா ஜலத்தை, அப்பா வெயில் தீர்றதுக்கான தீர்த்தம் நினைப்பான். கபதோஷான் விதைநாதி பிரீத்தி யுக்தை நிறம் சுபிகி, அதே சமயத்துல ஜலதோஷம் பிடிச்சிருக்கோம் கவிஞர். அவன் கங்காயை பார்த்தானா, இந்த வெயில்ல இருக்கிறவங்க கங்காயை பார்த்தா ரொம்ப பிடிக்கும் இல்லையோ, அவன் ஜலதோஷம் பிடிச்சவனுக்கு அது பிடிக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. அப்போ அவன் இதை எடுத்துக்கலாமா வேணாமா அப்படின்னு யோசிப்பான். பவித்ரமி தேதி புண்ணிய புத்தியா ததாபரேகி, இன்னும் சில பேர் கங்கையை பார்த்தாலே ரொம்ப புண்ணிய நதினு நினைப்பான். இன்னும் சில பேர் மிருஷ்டமேத திதிதன்யி மத்ஸ்யாட்யம், இன்னும் சில பேர் கங்கையை பார்த்தாலே இவ்வளவு பெரிய கங்கை நிறைய மீன் இருக்கும், மீன் சாப்பிட்றவர்களுக்கெல்லாம் அந்த விஷயத்தை யோசிப்பான். அப்போ ஒரே கங்கைக்கே பல பேர் பல விதமாக யோசிக்கிறான். துல்லிய புத்தியாவு செய்வாநீகி ஹேய புத்தியா ததாபரேகி நாதி வேகாதிகன் அதிவேகஞ்ச கிருஷ்டோ திக்னைஹி ததாபரைஹி. அதனால பல பேர் பல விதமாக பார்க்கறா கங்கையை, சில பேர் ஹேய புத்தியா வேண்டாம் அப்படின்னு பார்க்கறா, அந்த மாதிரி எம்பெருவானையும் இப்படி பார்ப்பா. அப்போ இதெல்லாம் சொல்லி ததேவ எம் பசியந்தி பிரேதாத்யாஹுதி பாபினா ஏதைஷ்ட அன்னேஷ்ட பகுபிஹி விசேஷே பகுஜந்திபிஹி விசேஷவத் கர்மபேதாத்து ஏகமேவ ஹி திருஷ்யதே. பகவான் ஒருத்தனே நம்மளுடைய கர்மத்துக்கு ஏத்த மாதிரியாக பலவிதமாக செய்வதாரான் அப்படின்னு இந்த விஷயத்தில சொல்றேன். விஷ்வாக்கியமேவம் தத் பிரம்ம சுத்தம் அத்தியந்த நிர்மலம் அபேதம் பகுதா பின்னம் திருஷ்யதே கர்மபேதிபிஹி. பகவானுக்கு அபேதம் தான், ஏன்னா பகவான் ஒருத்தன் தான் இருக்கான். ஆனா அவனுக்கு இந்த மாதிரி பல இடங்கள்ல பல ரூபங்களை கொடுத்து பல நாமங்களை கொடுத்து இந்த பேதங்களை எல்லாம் கல்பிக்கிறவர்கள் சொல்லலாம் நாம தான். ஆனால் அதோடு கூட எம்பெருமானை தியானம் பண்ணா விசேஷம்தான். யோகவேர் திருஷ்யதே சுத்தம் ராகா துவ சமாமலைஹி ராகவேர் விஷயாகாரம் ததே வபிரம்ம திருஷ்யதே. யோகிகள்லாம் சுத்தமான பிரம்மத்தை பார்ப்பா. ஆனா நம்மளை மாதிரி ராகிகள் இருக்கையோ ஆசை வச்சிருந்தவாங்க சம்சாரத்துல, அவள்னா விஷயாகாரமாக பிரம்மத்தை பார்ப்பா, எந்த ரூபமா பிரம்மன் இருக்கான் அப்படிங்கிறத பார்ப்பா. அப்போ சர்வமேத ததேவேதி வதந்தி அத்வைதவாதினா பிரத்யக்ஷம் திருஷ்யமேவேதி வதந்தி அந்நே துருக்திபிஹி. எல்லாமே பகவான் தான் சில பேர் சொல்றோம், கண்ணுக்கு நேரம் தெரியறது இல்லைன்னு எப்படி சொல்ல முடியாது, அது பகவான் இல்லையே அப்படின்னு சில பேர் சொல்றா, சில பேர் பல விதமா சொல்றா. வந்திய புத்தியா தத் கைசிது தியேய புத்தியா ததை பரீஹி சாமிய புத்தியா ததானீச்ச லம்ப புத்தியா துஜந்துபிஹி. சில பேர் வந்து வந்திய புத்தியா எம்பெருமானி வந்தியன் சேவிக்க தகுந்தோன்னு நினைக்கிறா, சில பேர் தியானம் பண்ணணும்னு நினைக்கிறார், சில பேர் எம்பெருமானை அடையணும்னு என்ன சொல்றார், இப்படி பல பேர் பல விதமாக எம்பெருமானை காண்கிறார். திருஷ்யதே தற்பரம் பிரம்ம ரிபு புத்தியா ததாபரி, சில பேர் சத்ருவா நினைக்கிறா, அசுரெல்லாம் வேண்டாதவனா நினைக்கிறா. அப்போ தத் பிரம்ம கிரகியதே தால்பிய பரமார்த்த நிபோதமே பூதேந்திரிய அந்த கரண பிரதான புருஷாத்மகம் அபரம் பிரம்மணோ ரூபம் பரம் தால்பிய நிஷாமயா அப்படின்னு. அப்போ இந்த மாதிரியாக பரமாத்மாவுடைய இந்த ரூபங்கள் அநேகமாக இருக்கு, இவர்கள்லாம் மனுஷர்கள்லாம் தியானம் பண்ண முடியாது, இதெல்லாம் அபர ரூபம்னு வச்சுக்கலாம். அப்படி இல்லாட்டோம்னா பூதேந்திரிய அந்த கரண பிரதான புருஷாத்மகம், அதான் இந்த லோகத்துல நம்மளுடைய சரீரம் அந்த கரணம் பிரகிருதி இதெல்லாம் இருக்கலையோ, இதெல்லாம் எம்பெருமானுடைய அபர ரூபம். முன்னாடி சொன்ன எம்பெருமானுடைய திருமையின் இருக்கலையோ அது பரரூபம். அதாவது என்னன்னு கேட்டோம்னா சகல லோகமும் பரமாத்மாவுக்கு சரீரம்னு சொல்றது, அப்புறம் எம்பெருமாண்டிய திருமேனியும் ஒண்ணு இருக்கு, அதுவும் பரமாத்மாவுக்கு சரீரம். இப்ப ரெண்டும் ஒண்ணுன்னு நினைச்சிடக்கூடாது, ரெண்டும் ஒன்னா ஆயிடாது, அதுக்குதான் வித்தியாசம், ஒன்னு பரம் இன்னொன்னு அபரம் அப்படிங்கிற. பூதேந்திரிய அந்த கரணம் இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதெல்லாம் பரம்னு வச்சுட்டு இது அபரம்னு வச்சுக்கலாம்.
அகேயம் அக்ஷரம். அப்புறம் எப்படி இருக்கும்னா, அகேயம் அக்ஷரம் சுத்தம் அசம்பூதி நிரஞ்சனம் விஷ்ணுவாக்கியம் பரமம் பிரம்ம எத்வை பசியந்தி சூரையாக சிவைகுண்ட லோகத்துல அகேயம் ஹே குணம் இல்லாமல் கல்யாண குணங்களோடு கூட இருக்கக்கூடியது சுத்தமா இருக்கக்கூடியது அப்படின்னு அந்த விஷயத்தை சாதிச்சார். இப்படியாக அந்தந்த தேவர்களை வித்தியைக்கு ஹைக்ரீவன் அப்படின்லாம் நம்ம பார்த்தோம் முடியும். அந்த மாதிரி நம்ம வீரத்தை காமிக்கிறதுக்கு பகவான் ராமன் அப்படின்னு தான் இருக்குள்ளி அவர் அவரை ஸ்மரணம் பண்ணணும் அப்படின்னு இந்த அத்தியாயத்துக்கு அர்த்தம். அடுத்த அத்தியாயம் 43வது அத்தியாயம். இங்க ஒரு விரதம் ஒன்று சொல்ற, முன்னாடி சொன்ன மாதிரியாக என்ன கேட்டா தால் பேருங்க கேட்கிற, எத் தயத்தை தத் பௌதா புரோக்தம் தர்மார்த்தாதேஸ்து சாதனம் பத்தீன்றனாம் முனிஸ்ரேஷ்ட யோசிதானர தச்சோத்தமிச்சே விபுருஷே விதவா ஸ்திரீ நஜாயதே உபோஷிதேன ஏனாத்யா பத்னியாச்ச ரஹிதோ நரஹ. அவர் தால்பியர் கேட்கிறார், எதை தட் பவதா புரோக்தம், நிறைய சொல் விஷயங்கள்லாம் சொல்றீர், ஆனா பெண்களுக்குன்னு குறிப்பிட்ட பலனை கொடுக்கக்கூடியது ஏதாவது ஏதா பெருமாள் இருக்காரு? விதவா நஜாயதே, பெண்கள் விதவையாக கூடாது, தீர்க்க சுமங்கலிகளா இருக்கணும். அப்படி இருக்கிற பலனை கொடுக்கக்கூடியது அப்படி ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்கிறது, அது சொல்லுங்க. புலஸ்திவாச்ச அசூன்ய சைனா நாம தித்தீயாம் சுணுதாம் மம யாம் உபேஷ்ய நவைதவ்யம் பிரயாதி ஸ்திரீ த்விஜசத்தமா. அசூன்ய சைனா அப்படின்னா எப்பவுமே பத்தினியோடயே இருக்கணும், விதவாத்வம் வரக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டான்னா, அதுக்கு என்ன ஒரு திதி இருக்கான், அசூன்ய சைனா ஒரு த்விதீய திதி. அதாவது என்ன சொல்றாருன்னா, அசூன்ய சைனா நாம ததா கிராஹியா ஹி சா திதி கிருஷ்ணபக்ஷ தித்தீயாயாம் சிராவணே திசத்தமா ஆவணி மாசம் கிருஷ்ணபக்ஷ தித்தியா. அந்த தித்தியா திதிக்கு அசூன்ய சைனான்னு பெயரா. அந்த தித்தியில எம்பெருமானையா பூஜிக்கிறாளோ அவ விதவைகள் ஆக மாட்டா, அவ நிம்மதியா தூங்குவான்னு அர்த்தம், நிம்மதியா படுத்துன்னு தூங்குவா அப்படின்னு அர்த்தம். இதம் உச்சாரியாம, அப்போ அதுல எம்பெருமானுடைய நாமத்தை சொல்லணும். எந்த நாம சொல்லணும்னு கேட்டா, ஸ்ரீவத்சதாரிணம் ஸ்ரீசம் பக்தியா அபியர்ச்ச ஸ்ரீயாசக, விராட்டியோடு கூட இருக்கக்கூடிய எம்பெருமானை அர்ச்சனை பண்ணி அவன் நாமங்களை சொல்லணும். ஸ்ரீவத்சதாரீன் ஸ்ரீகாந்த ஸ்ரீதாம ஸ்ரீபதேச்சத கார்கஸ்தியம் மா பிரணாசம் யாத்து தர்மார்த்த காமத. அப்போ எம்பெருமானே, ஸ்ரீவத்சதாரின் ஸ்ரீகாந்த ஸ்ரீதாம ஸ்ரீபதே, எனக்கு கிரகஸ்த தர்மம் விடாம இருக்கணும், கிரகஸ்த தர்மம் விடாம இருக்க முடியும், அனுகிரகம் பண்ணணும்னு அர்த்தம். அக்ரையோ மா பிரணசியந்து மா பிரணசியந்து தேவதாக, எங்க காலத்துல அக்னி இருக்கணும் எப்பவுமே, ஏன்னா கிரகஸ்தனா இருந்தா அக்னி இருக்கும், அவன் உபாசனம் வயசு இதெல்லாம் பண்ணணும், வைஸ்வர்யங்கள்லாம் பண்ணணும். அதே மாதிரி மா பிரணசியந்து தேவதாக, கிரகஸ்தன் வீட்டுல தேவதைகள் எப்பவுமே இருக்குமான், இப்ப வைதிக கர்மா பண்றபடினால. பித்தரோ மா பிரணசியந்து பித்திருக்கள் இருப்பா, என்ன சாத்தாதி காரியங்கள் தர்ப்பணங்கள் பண்ண முடியினால. பத்தோ தாம்பத்திய பேதத்தா லக்ஷ்மியா பிரயுஜ்யதே தேவ ந கதாச்சித் யதா பவான் ததா கலத்த சம்பந்தோ தேவ மாமே விபித்திதாம். எம்பெருமானே, சிவப்பதியான நேர் எப்படி பிராட்டியோட எப்பவும் சேர்ந்திருக்கிறோம், அது மாதிரி நாங்கள் ரெண்டு பேரும் எப்பவுமே சேர்ந்திருக்கணும் அப்படின்னு மந்திரம் மாதிரி இதை சொல்லணுமா. லக்ஷ்மியா நசூன்யம் வரதாயதாதே சயனம் சதா சையா மமாப்பியசூன்யாஸ்து ததைவ மதுசூதனா. திருப்பார்க்கடல்ல பெருமாள் வந்து பிராட்டியோட கூட தான் இருக்கார், திருப்பார்க்கடல்ல ஆதிசேஷ சயனத்தில் இருக்கார், அப்போ பிராட்டியும் கூட தான் இருக்கார். ஸ்ரீவைகுண்டத்தில் ஆதிசேஷத்தில் அவர் ஆசனமாக வச்சுருக்கார், அங்கேயும் பிராட்டியோட கூட தான் இருக்கார். நீங்கள் எப்பவுமே பிராட்டியை பிரிய மாட்டேங்கிறீரே, அந்த மாதிரி ஒரு பாக்கியத்தை எங்களுக்கும் கொடுக்கணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறது. ஏவம் பிரசாத்திய பூஜான்ச்ச கிருத்வா லக்ஷ்மியா ஸ்ததே ஹரேஹே, அது மாதிரி பூஜை பண்ணணும், லக்ஷ்மிக்கும் பண்ணணும், பிராட்டிக்கும் அது பெருமாளுக்கும் பண்ணணும், நிறையா தானங்கள்லாம் பண்ணணும். அப்படி பண்ணால் ஏவம் கரோதி எஸ் சமயக்கு நரோ மாசத்து நாலு மாதம் பண்ணணுமா அப்படின்னா, நாலு மாதம் இப்போ சவண மாசம் தான் சொல்லிருக்கேன், அதுலேருந்து ஆரம்பிச்சு பண்ணணும் போல இருக்கு. தச ஜென்மத்ரயந்தாபிய கிரக பங்கோனஜாயதே, அப்படி பண்ணான்னா மூணு ஜென்மக்கு அவனுக்கு வைதவமே வராது. அதாவது மனைவியா இருந்தால் கணவன் விட்டு பிரிய மாட்டாள், கணவன் தான் மனைவி விட்டு பிரிய மாட்டாள். நாரீச்சதாபிய தர்மஜா விரதம் ஏதத்யதா விதி யா கரோத்தி நசாசோச்சியா பந்து வர்க்க சஜாயதே. இந்த மாதிரி ஸ்திரீகள் கூட பகவான் நாமாவை சொல்லி இது இருக்கலாம். அப்படி இருந்தான்னா அப்போ அவளுக்கும் துக்கங்கிறதே வராது, இன்னொருத்தர் வந்து ஆத்தல் வந்து துக்கம் விசாரிக்க முடிய ஆகாது. வைதவியம் துர்பகத்துவம் வா பர்திரு தியாகஞ்ச சத்தமா. வைதவியம் மாத்திரம் இல்லை,
ரெண்டு பேரும் சண்டை போட்டு பிரிஞ்சுட்டா, அந்த மாதிரியான தோஷங்கள்லாம் கூட வராது இந்த இந்த நாமங்களை எல்லாம் சொன்னால் அப்படின்னு அர்த்தம். இப்படியாக 43வது அத்தியாயம். அடுத்து 44வது, உபவாச தாத்யோ வாச உபவாசாசிதம் சம்யக் லோகத்வய பலப்ரதம் கதிதம் பவதா சர்வம் யத் பிருஷ்டோசி மயா த்விஜ அந்நதிச்சாமி அஹம் ஸ்ரோதும் தத் பவான் பிரப்ரவீதுமே சம்சாரஹேதும் முக்திஞ்ச சம்சாரான் முனிசத்தமா. தாத்பிய சொன்னா எல்லாத்தையும் சொல்லிட்டு என்னென்ன பலன் உண்டோ லோகத்துல அன்னன்ன பலனுக்கு எந்தெந்த பெருமான் மூர்த்தியை தியானம் பண்ணணும் அப்படிலாம் சரியாச்சு. இப்ப என்ன கேட்டான்னா, முக்தி மோட்சம், மோட்சம் எப்படி கிடைக்குங்கிறத பத்தி சொல்லணும். எம்பெருமான் தான் மோட்சம் கொடுக்குறார், எப்படி கொடுப்பார் அப்படிங்கிறத சொல்லணும் அப்படின்னார். அப்போ புலஸ்தர் பதில் சொல்றார், அவித்யா பிரபவம் கர்ம ஹேதுபூதம் திஜோத்தமா சம்சாரஸ்ய அஸ்ய தன்முக்தி சங்கேபா சுயதாவமா. அப்போ ரொம்ப சங்கேபமா சுருக்கி சொல்றார், நீ மோட்சம் எப்படி கிடைக்கும் அப்படின்னு கேட்டானா அதுக்கு வேதாந்த மொத்தத்தையும் வாசிக்கணும், வேதாந்த காலக்ஷேமம் பூர்த்தியா பண்ணணும், பண்ணாதான் மோட்சம் எப்படி கிடைக்குங்கிறது தெரியும். இருந்தா கூட நீ கேட்டினபடினால சுருக்கமா சொல்றேன், இந்த சம்சாரம் இருக்கோ இல்லையோ அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா அவித்யா. அவித்யானா அஜானம், கர்மா, நம்ம செய்யற புண்ணிய பாப கர்மா இருக்கோ இல்லையோ அதுதான் காரணம். அது இருக்க அப்படின்னால்தான் சம்சாரம் வருது. அந்த காரணத்தை எடுத்துட்டான்னா போதும் சம்சாரம் போயிடும். சம்சாரம் போயிடுச்சுன்னா அப்புறம் மோட்சம் வரத்துக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா சீபாஷ்யத்துல பாஷ்யக்கார் அழகா சொல்ற, சம்சாரம் தொலைதல் மோட்சம் பெறுதல் அப்படின்னு ரெண்டு கிடையாது, ஒண்ணுதான்ட்டார். சம்சாரம் தொலைஞ்சாச்சுனாலே மோட்சம் கிடைச்சாச்சுன்னு அர்த்தம். அது தவிர ஏன்னா பிரகிருதி மண்டலம் தாண்டினா சீவை குண்டம் தான். அதனால சம்சாரம் தொலைதான் தொலைஞ்ச அப்புறம் மோட்சத்துக்கு என்ன பண்ணணும் கேள்விக்கிறேன். அவித்யா நிவர்த்தி ரேவகி மோக்ஷா அப்படின்னா, அவித்யா இருக்கும் இல்லையோ பாப நிவர்த்தி, அதுதான் மோட்சம். அது வந்துத்தானே போறோம். ஏதோ பூர்வக்கமா ஏதோ சொன்னா கூட நம்ம மதத்திலையும் அவித்யா நிவர்த்தி தான் மோட்சங்கிறது உத்தம் இருக்கு. அப்ப அதனால மோட்சத்துக்குன்னு தனியா ஒண்ணும் பண்ண வேண்டாம். சம்சாரத்துக்கு காரணமான அவித்தியை ஒழிச்சா போறோம். அவித்தியான புண்ணியபாப கர்மம், அதை ஒழிக்கணும். அது ஒழிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணணும். அவித்யா பிரபவம் கர்ம ஹேது பூதம் திஜோத்தம சம்சாராஸ்ய அஸ்ய தன் முக்தி சங்கேபா சுயதாம் சுஜாதி விஹிதம் கர்மா லோபத்வேஷ விவர்ஜிதம் குர்வதா கிரியதே பூர்வம் மண்ணு பந்துஷ்ச நேஷ்யத்தே. சரி, அவித்யா போத்துக்குதான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா, முதல்ல தன்னுடைய வர்ணாசிரம தர்மங்களையெல்லாம் விடாம செஞ்சுன்னு வரணும். அதுல இருந்தா ஆரம்பம், முதல்ல ஆரம்பமே வர்ணாசிரம தர்மங்கள் விடாது செஞ்சுன்னு வரணும் அப்படிங்கிறது ஆரம்பம். அபூர்வ சம்புவா பாவா க்ஷயம் யாத்தியாதி கர்மணி தால்பிய சம்சார விச்சேதா காரணா பாவ சம்பவா. இப்ப சம்சாரம் தொலைன்னு என்ன பண்ணணும் கேட்டா, சம்சாரத்துக்கு காரணம் என்னவோ அதை தொலைச்சிட்டா சம்சாரம் தானா தொலை போடுது. ஏன்னா காரணத்தினால தானே அது இருக்கு. அப்ப காரணாபாவம் இருந்தா இது வந்துடும், காரணம் இல்லைன்னா வந்துடும். அதனால இதுல ஒன்றும் சம்சயம் இல்லைன்ட்டா. சுயதாமத்திர காரணம் சம்சாரா முச்சதே தல்பே சமாச வதத்தோமும சம்சாரத்திலிருந்து விடுபடணும் அப்படிங்கிறத சுருக்கமா நான் இப்ப சொல்றேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறேன். கிரகீத கர்மனாயன பும்சாம் துவாதி திஜோத்தமா தத் பிராயச்சித்த பூதம் வேஷ்ணு கர்ம க்ஷயாகம். சம்சாரத்தையும் விடுபடுறதுக்கு பிராயச்சித்தம் பண்ணணும். ஏன்னா பாவம் பண்ணா பிராயச்சித்தம் தானே பண்ணணும். அந்த பிராயச்சித்தம் தான் நாமகரணம் முதலானதெல்லாம், இல்ல சரணாகத்தியோ. அதனால அதனாலதான் அந்த பாவத்தை போக்க முடியும். குறிப்பாக எல்லாரும் சுஜாதி விகிதம் கர்மா, தன்னுடைய ஜாத்தியில சொல்லப்பட்ட கர்மாவை அதாவது வர்ணாசிரம தர்மத்தை விடாம செய்ய வேணும். பூமாம்ச அதிகதானா வேதம்னா அப்னோதி சத்தமா பிரம்மணா விஷ்ணு சஞ்சேனா பரமேனா வி ஆத்மனா. இந்த மாதிரி ஞானங்கள்லாம் வந்துட்டு எல்லா பெருமாளும் ஒண்ணுதாங்கிறதெல்லாம் தெரிஞ்சுட்டுன்னா அப்புறம் பேதமே இருக்காது, சண்டையே இருக்காது, அவன் தாராளமா மோட்சத்துக்கு வந்துருவான் அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டேன். இப்ப அடுத்தது அம்பரீஷன் சரித்தம், அது சுருக்கமா அடுத்த வாரம் பார்க்கலாம். அப்போ முக்தி ஆக்கியானக்கம்னு பேரா இருக்கு. முக்தியை பத்தி சொல்றபடினால முக்தி ஆக்கியானக்கம் அப்படின்னு பேர். சஸ்தி பிரதாபிய பரிபாலயந்தாம் நாயேன மார்கேன் மகிம் மகிஷாக கோ பிராமணேபிய சுகமஸ்து நித்யம் லோகா சமஸ்தாஹ சுகினோ பவந்து ஹரத்யகமசேஷம் யோ ஹரிதித்யபிசம்ஷ்டுதஹ அசேஷாகாரம் விஷ்ணும் ஹரிவர்ணம் ஹரிம் நுமஹ கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.